வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்திய அரசாங்கத்தால இந்த வருட பட்ஜெட் 2023 அறிவிக்கப்பட்ட மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான திட்டமான மகிலா சம்மான் சேவிங் சர்டிபிகேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த திட்டத்துல யார் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு தனி நபர் எவ்வளோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், நம்ம பணம் மெச்சூரிட்டி ஆகும்போது எவ்வளோ கிடைக்கும், இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, நம்ம இந்த ஸ்கீமில் ப்ரீ மெச்சூர் விட்ரால் அல்லது ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ண முடியுமான்றதை பற்றி ஒன்றொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த திட்டம் பட்ஜெட் 2023 அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் 31 மார்ச் 2023 வெளியிட்டிருக்காங்க. நாம் நம்ம ஏரியாவில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இந்த திட்டத்தில் சேர முடியும். இந்த திட்டம் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான திட்டம். இந்தியன் ரெசிடென்ஸ், அதாவது இந்திய வாழ் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் தான் இந்த திட்டத்தில் சேர முடியும். பெண் குழந்தைகளுக்கு மைனர் கார்டியன்ற பேரில் பெரியவர்கள் இந்த திட்டத்தில் இணையலாம். இந்த திட்டத்தில் இப்போதைக்கு 31/3/2025 வரைக்கும் தான் சேர முடியும். இது எக்ஸ்டெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த திட்டத்தோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1000 ரூபாயாகவும் மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 2 லட்சம் வரையும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 2 வருடங்கள். நாம் இந்த திட்டத்தில் சேர முதல்ல எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த தொகையை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணால் நமக்கு பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது கிடைக்கிற ரெசிப்ட் மாதிரி இந்த ஸ்கீமோட சேவிங் சர்டிஃபிகேட் நமக்கு தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை 2 வருடங்களுக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண முதலீட்டு தொகையை திரும்ப பெற முடியும். ஒரு தனிநபர் பேரில் எவ்வளவு மகிலா சம்மான் அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ண முடியும். பட் அதில் 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று, எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அந்த எல்லா அக்கௌண்ட்லேயும் டெபாசிட் பண்ண தொகையை சேர்த்தா 2 லட்சம் வரைக்கும் தான் வரணும். அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே போல் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கால இடைவெளி 3 மாதங்கள் இருக்கணும். உதாரணத்துக்கு 1/4/2023 ஒரு கணக்கு துவங்கினோன்னா அடுத்த கணக்கு 1/7/2023 அப்புறம்தான் துவங்க முடியும். இந்த திட்டத்தோட வட்டி விகிதம் இப்போதைக்கு 7.5% அறிவிச்சிருக்காங்க. 3 மாதத்திற்கு 1 முறை இந்த திட்டத்தில் வட்டி உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தில் நம்ம 2 வருடங்களுக்கு முன்னரே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணுன்னா அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கணக்கு துவங்கினவங்களுக்கு ஏதாவது காரணத்தால் இறப்பு ஏற்பட்டாலோ, குழந்தையின் பேரில் கணக்கை துவங்கி அதை நிர்வகிக்கிற கார்டியன் தவறிட்டாலோ, இந்த கணக்கை உரிய ஆவணங்களான டெத் சர்டிஃபிகேட் மற்றும் க்ளோசர் ஃபார்ம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். மேலும் தவிர்க்க இயலாத மருத்துவ காரணங்கள்னால இந்த கணக்கு துவங்கினவங்க பாதிக்கப்பட்டால் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தும் இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். குறைந்தது 6 மாதத்துக்கு அப்புறம்தான் இந்த கணக்கை க்ளோஸ் பண்ண முடியும். அதே போல் 2 வருடங்களுக்கு முன்னரே க்ளோஸ் பண்ணும்போது இதோட வட்டி சதவீதம் 5.5% குறைக்கப்படும். அதே போல் இந்த கணக்கில் இருந்து 2 வருடங்களுக்கு முன்னரே ஏதாவது பணம் எடுக்கணும்னாலும் குறைஞ்சது 1 வருடமாவது காத்திருக்கணும். மேலும் 40% வரதான் நம்ம செலுத்தின தொகையிலிருந்து முன்னரே எடுக்க முடியும். மீதி தொகையை நம்ம 2 வருடம் கழித்து தான் எடுக்க முடியும். இதோட கால்குலேஷன் பார்த்தோன்னா, நாம் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் முதல் வருடம் முடிவில் நமக்கு கிடைக்கிற வட்டி 15,000, 2வது வருடத்தின் முடிவில் நமக்கு கிடைக்கிற வட்டி 16,125. அப்போது 2 வருடத்தின் முடிவில் நமக்கு கிடைக்கிற தொகை வட்டி மற்றும் அசல் சேர்த்து 2,31,165 ரூபாய். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க மற்ற திட்டங்களான சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் மற்றும் சுகன்ய சமிருதி யோஜனா போன்ற திட்டங்கள் இந்த மகிலா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமை விட அதிக இன்ட்ரெஸ்ட் தரதால நடுத்தர வயது மகளிருக்கு மட்டுமே இது சிறந்த திட்டமாக பார்க்கப்படுது. அவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.